So good evening, now we see for 11th standard general math, our research math part of the book, exercise 5.4 la first question. First question பார்க்கும்போது இந்த டெரிவேட்டிவ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ரொம்ப ஷார்ட்டா மட்டும் பார்ப்போம், ஏன்னா இதை சொல்லணும்னா நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இதை சொல்ல முடியும். கொஞ்சம் சிம்பிளா இருக்கிற மட்டும் என்னன்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம டி பை டிஎஸ் ஆஃப் எஃப் இஸ் நத்திங் பட் டிவை பை டிஎஸ். இது ஏற்கனவே கூட நம்ம பார்த்துப்போம், டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஸ்லோப் அப்படின்னு கூட சொல்லுவோம் rate of change of one with respect to other variable x or something. இப்ப சப்போஸ் இந்த x இருக்கு, இந்த x வந்து இந்த a நோக்கி அப்ரோச் பண்ணுது, x approaches a. இந்த h அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட், ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட் என்ன, தட் மீன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து h அப்படின்னு சொல்லி டினோட் பண்றோம். ஸோ x approaches a, x வந்து a-வை அப்ரோச் பண்ண இந்த h என்ன ஆயிரும், அப்படியே குறைஞ்சிட்டே வரும் இல்லையா, அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஹெச்சோட டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே வந்து கடைசியா என்ன ஆயிரும், ஜீரோ அப்படின்னு வரும். அந்த மாதிரி வரப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த x பிளஸ் h அப்படின்னு மாதிரி, ஏற்கனவே x, அப்புறம் இந்த ஸ்மால் இன்க்ரிமெண்ட், இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம x பிளஸ் h. ஸோ இங்க இருக்கிறப்போ ஃபங்க்ஷன் வந்து எப்போ இந்த இடத்துக்கு வரப்போ அப்ரோச்சஸ் a, இந்த ஃபங்க்ஷனை f of x plus h அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், டெரிவேட்டிவ் இஸ் ஏ மெத்தட், இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் f of x plus h minus f of x, டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த பெரிய வேல்யூ கிரேட்டர் வேல்யூ மைனஸ் ஸ்மாலர் வேல்யூ. ஸோ f of x plus h minus f of h by இந்த டிஃப்ரென்ஸ் a minus h. அப்போ இந்த வந்து அந்த டிஸ்டன்ஸ் என்ன, h அப்படின்னு சொல்லி போட்டோம். இந்த எக்ஸ்பிரஷன் டோட்டலா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி சொல்லணும். பிகாஸ் இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், ரேட் ஆஃப் சேஞ்ச்னா என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹீட் ஹாட் ட்ரிங்க் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்போ காஃபி குடிக்கிறோம், அப்போ டைம் அதிகமாக ஆகாம அதோட ஹீட் என்ன குறையும் இல்லையா. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டிராவல் டைம் அதிகமாக அதிகமாக அந்த டிஸ்டன்ஸ் நம்ம போகக்கூடிய டிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் த ஃபவுண்டேஷன், ஃபவுண்டேஷன் போர்ஸ்ல என்ன, அதுதான் ஃபண்டமெண்டல். நான் திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் எக்ஸ்பிரஷன், டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல வரக்கூடிய ஃபண்டமெண்டல் எக்ஸ்பிரஷன், இதை ஃபாலோ பண்ணி தான் மற்ற ரூல்ஸ் எல்லாமே வரும். அதனால இது வந்து தி கால் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து சம்ஸ் வந்து செய்யறோம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். இது நிறைய சொல்லலாம், ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கோம், லெட் திஸ் பி எஃப் ஆஃப் எக்ஸ், இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்பவுமே வந்து ஹெச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் திஸ் இஸ் எ ஸ்மால் இன்க்ரிமெண்ட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஹெச் பிளஸ் ஹோல் ஸ்கொயர். இது வந்து கிவன் ஃபங்க்ஷன், இது வந்து நம்ம எடுத்த ஃபங்க்ஷன். அப்போ இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் டி பை டிஎஸ் ஆஃப் ஒவ்வொரு
So for this, you substitute, limit x tends to 0, f of x plus 10, x energy of x plus x the whole square. So, minus f of x will be max. Given function. This is x square. இங்க வந்து பர்சன் லே கொடுத்துருக்கு. இது வந்து நம்ம ஸ்மால் இன்கிரிமெண்ட் சொல்லி அதை கொடுத்துருக்கோம். தென் டிவைட் பை ஹெச். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹெச் டென்ஸ் ஜீரோ. இது எக்ஸ்பேண்ட் பண்ணினா தென் ஹெச் ஸ்கொயர் தென் டூ எஸ் ஹெச் மைனஸ் எஸ் ஸ்கொயர் தென் த ரோல் பை எஸ் நம்ம எஸ்ல போட்டுக்கிறேன். அப்போ இது இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ. இதில் கூட ஹெச்ச காமன் எடுத்துக்கலாம். ஹெச்ச காமன் எடுத்துட்டோம்னா இங்கே என்ன பண்ண, ஒரு ஹெச் ஒரு டூ எஸ் தென் டிவைட் பை ஹெச். அப்போ இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இப்போ லிமிட்டை அப்ளை பண்ணுறப்போ இந்த ஹெச் என்ன ஆயிடும், ஜீரோ அப்படின்னு ஆயிடும். ஸோ இன்னொரு ஸ்டெப் வேணால் எழுதிக்கலாம். இடையில நான் எந்த பக்கம் எழுதுறேன், ஸோ லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ எக்ஸ் பிளஸ் டூ எஸ்ன்னு இருக்குல்லையா. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஜீரோன்னு அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறப்ப திரும்ப லிமிட்ல எழுதக்கூடாது. ஸோ ஈக்குவல் டு ஜீரோ பிளஸ் டூ எஸ் ஈக்குவல் டு டூ எஸ் ஸோ இந்த வெக்டரினுடைய டிஃப்ரென்சியேஷன் டூ எஸ் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. ஸோ இது ஒர்க் ஆன் ஓவர். நம்ம அடுத்த வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.